எங்களை மூடியவர்களாய் ஆண்டவருடைய பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இலக்கம் வேந்தங்கள் அருமைக்கு ஆவே சுவாமி, அப்பா உங்களுடைய உயிருள்ள உன்னதமான நாமத்துக்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காய் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் முன்கூட்டியே நீங்கள் பேர் சொல்லி அழைத்து தடைகளையெல்லாம் நீக்கி கரம் பிடித்து இந்த இடத்தில் கொண்டு வந்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பான தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தகப்பனே எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தகப்பனே இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான இயேசப்பா, நாங்கள் உங்களுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ இந்த நேரத்திலே தகப்பனே எங்களை ஆராய்ந்து கொள்ளும்படியாய் நீங்கள் தந்த இந்த நல்ல தருணத்துக்காய் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கு வந்திருக்கிறவர்கள் வராதவர்கள் எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே இந்த அருமையான மணித்துளி வேளையிலே தகப்பனே நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை சிதறடித்து விடாதபடி, தீயவன் கொள்ளை கொண்டு போய்விடாதபடி எங்கள் உள்ளங்களை சிந்தனைகளை நீங்களே பொறுப்படுத்து உங்களுடைய சிலுவையின் அடியிலே தகப்பனே எங்களை நிறுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, பாவியாக அற்ப புழுவாக அற்ப பூவாக அப்பா தகப்பனே ஒரு நாளிலே வாடி போகின்ற எங்களை கூட தகப்பனே என்னை நீங்கள் முற்று முழுதாய் பொறுப்படுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் தகப்பனே. என்னை மறைத்து நீங்கள் என் நாமிலே தகப்பனே வந்து பேசும்படியாய் அமரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே என்னை முற்று முழுதாய் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தும்படியா இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் எல்லாவற்றையும் உடைய பொற்காலத்திலே ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிறவராய் இருக்கிற இயேசுவின் ஒப்பற்ற இனிய நாமத்திலே தந்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலுமாய் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். பாடல் இலக்கம் 99, உகந்த காணிக்கையாய் ஒப்புக் கொடுத்தேன் ஐயா. பாடல் இலக்கம் 99, உகந்த காணிக்கையாய் ஒப்புக் கொடுத்தேன் ஐயா. Yeah.
உற்சாகமாக பாடினோம். ஆண்டவருக்கு உற்சாகமாக பாடுறது தான் விருப்பம். ஆனாலும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துள்ளோம், இந்த பாடல் மூலமாக ஒப்பு கொடுத்தோம். எப்படியாக வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். அந்த அருமையான நேரம் தான் இந்த நேரம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆராய்ந்து கொள்ளுகிற நேரம். நாங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் கடந்த காலங்களிலே எப்படியாக வாழ்ந்துவிட்டு இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம் என்று நாங்கள் பலவீனர்கள். நாங்கள் பாவங்களை செய்த பிள்ளைகளாய்த்தான் இருந்து கடந்து வந்திருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். எங்களுடைய வேண்டாத பலவீனங்களை அவர் முன் வைக்கும் போது அவர் இரக்கத்தோடு எங்களை மன்னிக்கிற ஆண்டவராயிருக்கின்றார். அந்த நாங்கள் அந்த எங்களுடைய வேண்டாத பலவீனங்களை ஆண்டவரிடத்திலே கொடுக்கும் போது தீர்மானம் எடுக்க வேண்டும், இனி அவை மீண்டும் தலை தூக்காமல் மாண்டும் மடியட்டுமே ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், ஆனாலும் உம்மிடத்திலே இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, நான் இந்த பாவங்கள் செய்தேன் என்று சொல்லி அவை மீண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே தலை தூக்காமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பாடல் மூலம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் செய்ய வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். எங்கள் முன்னிலே உயிருள்ள பிரசன்னராய் நெற்கல் நுணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் முன்பதாக பரிசுத்தர் முன்பதாக அமர்ந்திருக்கிற நாங்கள் எங்களை ஆராய்ந்து கொள்ளுகின்ற ஒரு அருமையான தருணமாக இந்த நேரம் இருக்கின்றது. தகுதியற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். அவர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் எங்களுடைய பாவங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்திலே முதலாவதாய் ஒப்பு கொடுப்போம். எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் இந்த வேளையிலுமாய் தந்து நாங்கள் உணர்ந்து நாங்கள் என்னென்ன பாவம் செய்தோம் என்று வார்த்தைகளை வாசித்து அதை கேட்கும் போது நாங்கள் என்னென்ன பாவம் செய்தோம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளாயே எங்களை ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கிற நேரமாக இருக்கின்றது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பாடல் 139 திருப்பாடல் திரு வசனங்கள் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதை படுப்பதை நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவர் முன்பதாக எங்களை ஆராய்ந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கின்றது. அது உண்மையான காரியமாக இருந்த போதும் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்று இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது. ஆண்டவரும் எங்களை ஆய்ந்து அறிகின்ற தேவனாய்த்தான் இருக்கின்றார். நாங்கள் எங்களை ஆராய்ந்து கொள்ளும் போது அவர் எங்களை நாங்கள் படுப்பதை இருப்பதை நடப்பதை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய். அவருக்கு முன்பாக நாங்கள் எதையும் மறைக்க முடியாது. அவருக்கு முன்பாக மறைவானது எதுவும் இல்லை. அவர் எங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிகிற தேவன். இன்னும் வெளியாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கின்றார். எங்களுடைய உள் உறுப்புகளை கூட கருவிலே நாங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்பதே எங்களை அறிந்த ஆண்டவராயிருக்கின்றார். எங்களுடைய உள் உறுப்புகள் எங்களுடைய எலும்புகள் எங்களுடைய சதைகள் எங்களுடைய உடலே உள் உறுப்புகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கின்றார். அவர் சர்வ வல்லவர் உன்னதராயிருக்கின்றார். அதே வேளையிலே எங்களுடைய அந்தரங்கமான பாவங்களையும் அவர் அறிந்திருக்கின்றார். நாங்கள் எதையும் அவருக்கு முன்பதாக மறைக்க முடியாது. அப்படியான ஒரு நல்ல ஆண்டவரிடத்திலே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களிடத்தில் அவரிடத்திலே இரக்கம் உண்டு. ஆகவே நாங்கள் அவர் முன்பதாக இருக்கிற நாங்கள் எதையும் அவருக்கு மறைக்க முடியாது. அந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடத்திலே இந்த வேளையிலுமாய் எங்களை முற்றுமுழுதாய் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் இந்த வேளையிலே நாங்கள் கடந்து வரும்போது நாங்கள் சில வேளையிலே எங்களுடைய இஷ்டம் போல வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்
முடியாத பிள்ளைகளாய் வாழ்ந்து வாழ்ந்து ஆனால் இந்த இடத்திலே வந்திருக்கும் போது ஒரு விதமாகவும், வீட்டிலே ஒரு விதமாகவும், உறவுகளோடு இன்னொரு விதமாகவும் நாங்கள் பழகி கொண்டு இருப்பதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். எனவே முற்றுமுழுதாய் நாங்கள் எப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நாங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை செய்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்க இந்த வேளையிலுமாய் நாங்கள் முன் வருவோம். வருகிற ஞாயிறு நற்செய்தியாக நற்செய்தி வாசகமாக லூக்கா முதலாம் அதிகாரம் 57-66-80 வசனங்கள் வாசிக்க தேவையில்லை. வருகிற ஞாயிறு திருமுழுக்கு ஜோவானின் பிறப்பை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவருடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தமாயிருக்கின்ற நாங்கள் குருவானவர் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார் உங்களுக்கு. திருமுழுக்கு ஜோவானின் பிறப்பு ஒரு ஆச்சரியமான, ஒரு நம்ப முடியாத ஒரு பிறப்பாக இருக்கின்றது. அந்த சமூகத்துக்கு, அந்த திருமுழுக்கு ஜோவான் பிறந்த அந்த சமூகத்துக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ கூட அது ஒரு ஆச்சரியமான பிறப்பாக இருக்கின்றது. காரணம் லூக்கா முதலாம் அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம் உறவினராகிய எலிசபேத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஆம், நாங்கள் அந்த வசனத்தில் பார்த்தோம் என்றால் உம் உறவினரான எலிசபேத்தும் முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறார். முதிர்ந்த வயது என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு 70-80 வயது அப்படியானவர்களைத்தான் நாங்கள் முதிர்ந்தவர்கள், வயது போனவர்கள் என்று கூடுதலாக சொல்லுவோம். அவர்கள் அந்த எலிசபேத் அம்மாளுக்கு முதிர்ந்த வயது இருக்கும் போது அவர் கருத்தரித்திருக்கின்றால் நடக்க முடியாத ஒரு காரியம். குருவானவர் சொன்னது போல அவருடைய கருப்பை அதற்கு இடம் கொடுக்க முடியாத நிலைமை பிளவீனமாக இருக்கும். அப்படியான நிலையில் கூட ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் அந்த வானதூதர் வந்து மரியாவுக்கு மங்கள வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உம்முடைய உறவினரான எலிசபேத்தும் முதிர்ந்த வயதில் கருவுற்று இருக்கின்றார் என்று. அந்த நாங்கள் மனித சிந்தனை சாதாரணமாக நினைத்து பார்த்தால் இது ஒரு நடக்க முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் விஞ்ஞானத்தில் கூட நினைத்து பார்த்தால், விஞ்ஞான ரீதியில் இந்த விஞ்ஞான உலகத்திலே நினைத்து பார்த்தால் எத்தனையோ ராக்கெட்டுகளை கண்டுபிடிக்கிறார்கள், விண்வெளியிலே ஆராய்ச்சி செய்கிறார்கள், அப்படியெல்லாம் செய்கிறார்கள் விஞ்ஞானத்தில். ஆனால் விஞ்ஞான உலகத்தில் கூட இப்படி முதிர்ந்த வயதிலே ஒரு கருத்தரித்து ஒரு குழந்தையை பிறப்பதென்றது ஒரு முடியாத காரியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த படைப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலான அந்த வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய பாதத்திலே தான் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த வேளையிலே எத்தனையோ துன்பங்கள் வேதனைகளோடு வந்திருந்திருக்கோம் இந்த இடத்திலே. ஆனாலும் இந்த வேளையில் ஆண்டவரால் ஆகாத காரியம், இந்த நெற்கருணை ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியான வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய மத்தியிலே, ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற அவரை நாங்கள் கொண்டிருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய பிறப்பை பற்றி சற்று தியானித்து பார்ப்போம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் படைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் உருவாகி அவர்களுக்கு உயிர் மூச்சு கொடுக்கும் போது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரணத்தை வைத்திருப்பார். எங்களுக்கு அது விளங்காது. நாங்கள் சில வேளையிலே கேட்போம், சில பேர் தீய காரியங்கள், தீமையான காரியங்கள் செய்யும் போது கூட நாங்கள் கேட்போம், இவர் ஏன் தான் பிறந்தாரோ தெரியா, என்னத்துக்கு ஆண்டவர் படைத்தாரோ. ஆனால் நாங்கள் கேள்வி கேட்போம், ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் எங்களை படைத்திருக்கின்றார். அவருடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? இந்த வேளையிலுமா இந்த பாவ மன்னிப்பு நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து எங்களை ஆராய்ந்து கொள்ளுவோம். நாங்கள் அவருடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் காரியங்களை செய்கின்றோமா? எங்களை ஆராய்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். உதாரணமாக பழையப்பாட்டு நூலே நாங்கள் பார்த்தோம் என்றால், தொடக்க நூல் 15 பார்த்தோம் என்றால், குருவானவர் அதையும் முதலையும் கூட்டியே எங்களுக்கு சொல்லிவிட்டார். ஆபிரகாம் சாராய், ஆபிரகாமின்
மனைவி சாராய், அவர்களுக்கு குழந்தை பேறு நீண்ட காலமாக இல்லை, அவர் முதிர்ந்த வயதாகி விட்டார்கள் இருவரும். அந்த வேளையிலே தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி உடன்படிக்கையை செய்கின்றார். இந்த வானத்து நட்சத்திரங்களை விண்மீன்களை பார், இதை போல உன் இனத்தை பெருக்குவேன், கடற்கரை மணலை போல உன் இனத்தை பெருக்குவேன் என்று சொல்லும் போது சொல்லி அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். இந்த சாராயும் ஆபிரகாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பிறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து நீண்ட காலம் ஆகின்றது. அந்த வேளையில் ஆபிரகாமோடு அந்த மனைவி என்ன செய்கிறார், சாராய் தன்னுடைய பணிப்பெண்ணை கூடி வாழும்படியாய் ஒரு குழந்தை பெறும்படியாய் காரியத்திலே அவசரப்படுகின்றாள். அவசரப்பட்டு அந்த பணிப்பெண் ஆகாரம் கருத்தரிக்கின்றாள். அது அந்த நேரத்திலே அந்த சாராய் ஆபிரகாமின் மனைவி குழம்புகின்றார், மிகவும் துக்கப்படுகின்றார். துக்கப்பட்டு அந்த மிகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், அவர் குழம்புவதையும் அந்த இடத்திலே சஞ்சலப்படுவதையும் பார்க்கின்றோம். இப்படியாகத்தான் நாங்களும் சில வேளைகளிலே அவசரப்படுகிறோம். காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருப்பார், எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் சில வேளை ஜெபம் செய்து போட்டு என்ன ஆண்டவரே எனக்கு என்னமோ அந்த ஜெபத்துக்கு பதில் தரையில்லை தரையில்லை என்று, எங்களுக்குரிய காலம் அல்ல ஆண்டவருக்குரிய காலம். நேரம் வரும்போது எத்தனையோ சில வேளை எங்களுக்குள்ளே தடைகள் இருக்கும், பாவ நிலைகள் இருக்கும். ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு அந்த தடைகளை ஆண்டவர் நாங்கள் உணர்ந்து கொடுக்கும் வரையும் அந்த ஜெபத்துக்கு சிலவர்களை பதில் தராமல் இருப்பார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அவசரப்படுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திலே அவசரப்படுகின்றோம். திருமண காரியம் என்றால் ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், உதாரணத்துக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் வந்தால் அதை அடுத்தவருக்கு தெரியக்கூடாது, அடுத்தவருக்கு தெரிஞ்சாலே குழப்பி போடுவார்கள் என்று நாங்கள் ரகசியமாக அவசரப்பட்டு காரியத்தை, அவர்கள் திரும்ப போவதற்கு முதலே திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள், நாங்களும் அதை யோசிப்பதில்லை. ஆண்டவருடைய திட்டம் சித்தம் என்ன என்பதை யோசிக்காமல் நாங்கள் காரியத்திலே ஈடுபட்டு பின்பு கவலைப்படுவோம், பிள்ளைகளும் கவலைப்படுவார்கள். அதே போல குழந்தை பயிற்சிக்காக எத்தனையோ பேர் இறங்கிக் கொண்டிருப்பார்கள். அதே அந்த கால நேரம் ஆண்டவருடைய திட்டம் சித்தம் நிறைவேறும் என்றே நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்து பிறகு நாங்கள் துக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கின்றோம். அதே போல தொழில் வாய்ப்புகள், பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்புகள் படித்து விட்டு இவ்வளவு காலம் இல்லை இருக்கிறான்னு நாங்கள், ஆனால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர் தருகிற நேரம் அது அவருடைய நேரம், அது ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். தொழில் வாய்ப்புகள் இல்லை என்றவுடனே போய் லஞ்சத்தை கொடுத்து காசுகளை பணத்தை கொடுத்து அதிலே நாங்கள் பிறகு துக்கப்படுகிற காரியத்தை தான் பின்னிலே பார்ப்போம். ஆண்டவருடைய திட்டம் சித்தம் இல்லாமல் நாங்கள் காரியங்களை செய்யும் போது அது உண்மையாக கவலை. இந்த சாராய் பிறகு துக்கப்பட்டு எவ்வளவோ மனம் வருந்தான்னு நாங்கள் அந்த மிகுதி பகுதியில் வாசித்து பார்த்தால் தெரியும். அப்படியான பிள்ளைகளாய் நாங்கள் இல்லாமல் அந்த ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற பிள்ளைகளாய் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று இந்த வேளையிலுமாய் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூல் 13 அதிகாரம் 22 முதல் 26 வசனங்கள். ஆனால் நாங்கள் இப்போ திருத்தூதர் பணி 13 அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணி 13:24-25. அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் ஞான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மனமாற்றம், இந்த மனமாற்றத்திற்கு எங்களுக்கு தேவையானது தாழ்மை. நாங்கள் உதாரணமாக பார்த்தோம் என்றால் எங்களுடைய உறவினர்
ஆண்டவரோடு எங்களுக்கு ஒரு பகை வந்து கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்களும் பெருமை பாராட்டி கொண்டு அவ வந்து கதை கட்டும் அவ சேரட்டு கொண்டிருந்தால் அதிலே ஒற்றுமை வராது. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் தாழ்ந்து போய் அவர்களிடத்திலே பேசி கதைக்கும் போது உறவினர்களோ நண்பர்களோ யாராயிருந்தாலும் அந்த இடத்திலே நாங்கள் ஒற்றுமையை உருவாக்குகிற பிள்ளைகளாயிருக்கின்றோம். இந்த மனம் மாறுவதற்கு முக்கியமாக தேவையானது தாழ்மையாக இருக்கின்றது. இந்த தாழ்மை எங்களிடத்தில் இருக்கின்றதா? ஆண்டவர் தாழ்மைக்கே வர இலக்கணமானவர். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே தாழ்மை இருக்கின்றதா? இந்த தாழ்மைதான் இந்த மனம் மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. மாற்கு 3:3b ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். இந்த ஜோவான் முழக்கமிடுகிறார் இந்த வார்த்தையை சொல்லி, மனம் மாறி அவருக்கு ஒரு வழியை ஆயத்தம் படுத்தும்படியாக. சாதாரணமாக எங்களுடைய உறவினர் ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார் என்றால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த ஜோவான் ஒரு முன்னோடியாக ஆயத்தப்படுத்துகிறவராக வருகின்றார். நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு உறவினர் வருகிறார்கள் என்று எங்களுக்கு அறிவித்தல் வந்தால் அல்லது தெரிந்தால் நாங்கள் எவ்வளவு ஆயத்தங்களை செய்கின்றோம் வீட்டிலே. அவர்கள் என்ன, அவர்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், அவர்கள் எப்படியாக வசதியாக எங்களுடைய வீட்டிலே வந்து இருக்க அவர்களுக்கு என்னென்ன வசதி செய்யலாம், அப்படியாக அவர்களுடைய விருப்பம் என்ன, அவர்கள் எப்போ வருவார்கள் என்றெல்லாம் நாங்கள் ஆயத்தங்களை செய்கின்றோம். இந்த ஜோவான் ஒரு முன்னோடியாக ஆண்டவருடைய வருகைக்கு முன்னோடியாக வந்து அந்த இடத்திலே முழக்கமிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவின் பிறப்பிற்கு 6 மாதத்திற்கு முன்பதாகவே அந்த யோவானுடைய பிறப்பு நிகழ்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஒரு வழிகாட்டியாக வருகின்றார். இயேசுடைய பிறப்பை அறிவிக்கிற ஒரு முன்னோடியாக வருகின்றார். அந்த காரியத்தை தான் நாங்கள் அன்று யோவான் ஸ்நானகன் செய்தார், இன்று நாங்கள் செய்ய வேண்டிய பிள்ளைகளாயிருக்கின்றோம். இந்த இயேசுடைய 2ஆம் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்கிற பணியை ஆண்டவர் எங்களுடைய கரத்திலே தந்திருக்கின்றார். பணி என்றவுடனே நீங்க நினைக்கலாம் தெரியல வார்த்தை சொல்லுகிறவர்களோ அல்லது இந்த உறுதியான இடத்திலே இருக்க பணியாளர்களோ ஒன்று இல்லை. எல்லாரும் இது இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய பணியாளர்கள் தான். காரணம், நாங்கள் வார்த்தைகளை கேட்கின்றோம். இங்கே வந்து வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வெளியே சென்று எங்களுடைய நண்பர்கள், நாங்கள் சந்திக்கிறவர்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். பகிர்ந்து கொள்ளும் போது இது எங்களுடைய பணியாக இருக்கின்றது. ஆண்டவருக்காக நாங்கள் செய்கிற ஒரு பணி, அவரை மாட்சிமைப்படுத்த நாங்கள் செய்கின்ற பணி. இந்த பணி ஆத்ம ஆதாய பணி. நாங்கள் அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லும் போது ஒரு நோயில இருக்கிறவர்களோ வேதனையில இருக்கிறவர்களையோ விசேஷமாக பாவத்திலே பாவம் என்று உணராமல் அதற்குள்ளாக அந்த பாவத்தை பாவம் என்ற சேர்த்துக்குள்ளே உணர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் தூக்கி விடுகிற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி தூக்கி விடுகிற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். அப்படி நாங்கள் சொல்லும் போது நாங்கள் பணியாளர்கள் தான், எல்லாரும் பணியாளர்கள். ஆண்டவர் எங்களிடத்திலே இந்த ஆத்ம ஆதாய பணியை தந்திருக்கின்றார். அந்த நிலை வாழ்வுக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும், அந்த பாவத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கி அந்த நிலை வாழ்வுக்குள்ளாய் கடந்து செல்ல ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் விடுதலை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு இந்த பணியை தந்திருக்கின்றார். நாங்கள் எப்படியாக இந்த பணியை செய்கின்றோம்?
இந்த வேலையிலுமாய் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய குடும்பத்திலே இங்கே வந்து நாங்கள் வார்த்தைகளை கேட்கின்றோம், போய் எங்களுடைய குடும்பத்திலே இந்த வார்த்தையை வாழ்வாக்குகின்றோமா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா? இப்படியாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க செய்கிறது பாவம், இந்த பாவத்திலிருந்து நீங்க விலகி நடக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோமா? அல்லது எங்களுடைய உறவுகள் கூட எங்களுடைய பழகும் போது எத்தனையோ பாவமான காரியங்களை செய்வார்கள், அந்த வேளையில் நாங்கள் துணிந்து சொல்ல வேண்டும். யாருக்குமே பயப்பட தேவையில்லை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, நாங்கள் சொல்லுவதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது, ஆனபடியால் நாங்கள் இப்படியாக நடக்க வேண்டும். நடந்தால்தான் நாங்கள் ஆண்டவருடைய விடுதலையை பெற முடியும், பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற முடியும் என்று நாங்கள் சொல்லி அந்த ஆத்ம ஆதாய பணியை நாங்கள் ஆண்டவர் தந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் இந்த வேளையிலுமாய் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், நாங்கள் இந்த ஆத்ம ஆதாயம் செய்கின்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோமா, அல்லது ஏனோ தானோ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் மட்டும் விடுதலை பெற்று நாங்கள் மட்டும் மீட்கப்பட்டால் காண வேண்டி நாங்கள் இருக்கின்றோமா? அது பாவமான காரியம் சகோதரங்களே. நாங்கள் மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரையும் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு செல்கின்ற பிள்ளைகளாய் இருக்க இன்றைய நாளிலுமாய் ஆண்டவர்களை அழைத்து நிற்கின்றார். இந்த யோவான் ஞானகன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று. அவ்வளவாக தன்னை தாழ்த்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த யோவான் ஞானகன் பாவ மன்னிப்பு கேட்ட மனமாற்றத்தை குறித்து நிறைய பிரசங்கம் செய்கின்றார், வல்லமையான ஊழியர்கள் செய்கின்றார், ஆனால் அவர் தன்னை உயர்த்தவில்லை. எல்லா இடத்திலும் அவர் தன்னை தாழ்த்துவதைத்தான் நாங்கள் இந்த வார்த்தைகள் மூலம் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் மூலம் பார்த்தால் அவர் தன்னை தாழ்த்துகின்றார். அவருடைய உணவு கூட ஒரு எளிமையான உணவாக இருக்கின்றது. அவர் வந்த நோக்கம் என்னவோ அதை மட்டும் நிறைவேற்றுவதாக காரியங்களை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவாக்கினர்கள் எல்லோரும் மெசியா வருவார் என்றுதான் சொன்னார்கள். நாங்கள் இறைவாக்கினர்களுடைய புத்தகங்களை வாசித்து பார்த்தா தெரியும், மெசியா வருவார் என்று. ஆனால் இந்த யோவான் ஞானகன் மட்டும் மெசியா வருகிறார் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் ஒரு முன்னோடியாக வழியை ஆயத்தம் செய்பவராக வந்து அவர் உண்மையை அறிந்திருக்கிறார், தான் வந்த நோக்கத்தையும் அறிந்திருக்கின்றார். அந்த நோக்கத்துக்கு மேலாக அவர் எதையும் செய்யவில்லை. நாங்கள் ஆண்டவர்கள் தருகிற பணிக்கு மேலாக எதையும் செய்ய தேவையில்லை. அவர் ஒரு பணியை தந்தால் அதை நாங்கள் பிரமாணிக்கமாய் சரியாக செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதைத்தான் யோவான் ஞானகன் செய்தார். தனக்கு ஆண்டவர் தந்த பணி தன்னை ஒரு முன்னோடியாக அனுப்பி இருக்கிறார். எத்தனையோ பேர் குழம்புகின்றார்கள், இவர்தான் மெசியாவோ என்று யோவான் ஞானகனை பார்த்து குழம்புகிறார்கள், நினைத்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய வருகையின் உறுதியை அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், நான் மெசியா அல்ல, வரப்போகிறவருக்கு முன்னோடியாகத்தான் இருக்கின்றேன், அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவர் என்பதை தெளிவாக கூறுகின்றார். இன்று எமது பணியும் ஜோவானுடைய பணியை போன்றதுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆத்ம ஆதாயம் செய்கிற பணி. நாங்களும் ஒரு முன்னோடிகள் தான், ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற பிள்ளைகள் அனைவருமே நாங்கள் மற்றவர்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிற முன்னோடிகளாக இருக்கிறோம் என்பதை இந்த வேளையுமாய் உணர்ந்து அப்படியாக நாங்கள் செய்யாது விட்டால் இந்த வேளையுமாய் ஆண்டவருடைய பாதத்திலே மன்னிப்பு கேட்போம். அந்த யோவான் ஞானவனுடைய தாழ்மை எப்படியாக இருந்தது என்று எங்களுக்கு தெரியும். பலரது உள்ளங்களை தொடும்படியாக ஒருவர் பல கவிதைகளை வாசித்து வந்தாராம். எந்த வேளையிலும் அவருடைய கவிதைகளுக்கும் சரியான பிரபல்யம் ஆகிவிட்டது. அவருடைய கவிதை, அவர் வாசிக்கிற ஒவ்வொரு கவிதையும் அவர் மனங்களை தொட்ட ஆழமாக தொட்ட கவிதையாக இருந்ததாம். அப்போது ஒரு சிலர் குழுவாக சேர்ந்து அந்த அவருக்கு ஒரு நாங்கள் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும், ஒரு பரிசளிப்பு விழா ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த கவிதை எழுதியவரை ஒரு நாள் அழைக்கின்றார்கள். அழைத்து அவருக்காக ஏற்பாடு செய்த மேடைக்கு வரும்படியாய் அவரை அழைக்கின்றார்கள். அப்போது
அவர் வரும்போது அந்த மேடைக்கு அந்த பரிசு வாங்குவதற்கு வரும்போது அவர் தன்னுடன் இன்னும் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு அந்த மேடையில் ஏறுகிறாராம். அப்ப எல்லோரும் அதிசயமாக பார்க்கின்றார். இவரைத்தானே நாங்கள் பரிசு கொடுப்பதற்காக அழைத்தோம். இவருடைய கவிதைகள் தானே பிரபல்யமாகி அவருடைய கவிதைகளை வாசித்த அனைவரும் இவருக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் சொன்னா இவர் என்னை இன்னொரு ஆளையும் கூட்டிக் கொண்டு வாரார் என்று பார்த்தார்களாம். அப்போது அவர் ஏறியவுடனே பேசிய வார்த்தை, இவர் என்னுடைய நண்பர், இவருக்குத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய புகழும் பாராட்டுகளும் பரிசுகளும் போய் சேர வேண்டும். அப்ப மக்களுக்கு ஒரே குழப்பமா இருந்தது, என்னடா இவர் தான் கவிதையெல்லாம் வாசித்து வாசித்து எங்களுடைய மனதை தொட்டவர், இப்ப இன்னொரு ஆளுக்கு பரிசை கொடுக்க சொல்றான்னு யோசித்த போது அவர் சொன்னார், இவர் எனது நண்பர், இவருக்கு வாய் பேச தெரியாது. இவர்தான் கவிதைகளை எல்லாம் எழுதியவர், அவருக்கு வாய் பேச தெரியாதுன்றபடியால் என்னை இந்த கவிதைகளை எல்லாம் வாசிக்க சொன்னவர், எனக்கு இதற்கு தகுதி இல்லை. இவர் எனக்கு பின்னாலே இருக்கிற இவர் தான் இந்த கவிதைகளை எல்லாம் எழுதியவர், அவருக்கு தான் உங்களுடைய புனாராட்டும் பரிசும் போய் சேர வேண்டும் என்று அவர் அந்த உண்மை நிலையை அந்த இடத்திலே எடுத்து சொல்லி தன்னை தாழ்த்தியதாக ஒரு கதையை நாங்கள் வாசித்தேன். உண்மையும் அதுதான் அன்பானவர்களே, நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துகிறோமா? ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றோமா? அவர் எங்களுக்கு தருகிற பணிகள் செய்யும் போது நாங்கள் அந்த பணிகளிலே எப்படியாக நடந்து கொள்ளுகின்றோம்? எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் மாட்சிமைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு அல்ல புகழ், ஆண்டவருக்கு தான் எல்லா புகழும் என்று நாங்கள் வாழ வேண்டும். ஜோவான் 3:30 வாசிக்க கேட்போம். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆம், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று யார் சொன்னது? ஜோவான் ஞானகன். அவர் யாரை குறித்து சொன்னார்? இயேசுவை குறித்து சொன்னார். இயேசுடைய செல்வாக்கு பெருக வேண்டும், தன்னுடைய செல்வாக்கு குறைவடைய வேண்டும் என்று சொன்னார். உயர்வடையவும் எங்களைத்தானே நாங்கள் உயர்த்தி பேசவும் மற்றவர்களால் உயர்த்தி பேசப்படவும் நாங்கள் எல்லோரும் விரும்புகின்ற நாங்கள் இல்லையென்று யாருமே சொல்ல முடியாது. உண்மையாய் மனச்சாட்சியை தொட்டு பேசினால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படியாக வாழுகின்றோம் என்று. அதே வேளையிலே தன்னை தாழ்த்தவும் தாழ்வடையவும் மற்றவர்களால் தாழ்த்தி பேசவும் யாருமே விரும்புவதில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் எம்மை பாவ வாழ்விலிருந்து மீட்கும் பொருட்டு பரலோக மேன்மையை திறந்து தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார். நாங்கள் பார்க்கின்றோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இயேசு ஆண்டவருடைய வரலாறுகள், அவர் எப்படி வாழ்ந்தவர், எப்படியாக தன்னை தாழ்த்தினவர், எங்களுக்காக எங்களுடைய பாவங்களில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் சிலுவையிலே தன்னை தாழ்த்தினார். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிற நாங்கள், கேட்கிற நாங்கள், அதை வாழ்வாக்க முயற்சிக்கின்ற நாங்கள் எப்படியாக வாழுகின்றோம்? எங்களிடத்திலே அந்த தாழ்மை இருக்கின்றதா? எங்களை சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடத்திலும் நாங்கள் தாழ்ச்சியாக நடக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தையின்படி வாழும்போது எத்தனையோ கஷ்டங்கள் வரும் எங்களுக்கு, எத்தனையோ துன்பங்கள் வரும், இடர்கள் வரும், எங்களுக்கு கோபம் வரும். சில வேளைகளிலே பல வேளைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படி நாங்கள் வாழும் போது மற்றவர்கள் எங்களை எதிர்ப்பார்கள். அந்த வேளையில் கூட நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த தாழ்ச்சி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று இன்றைய நாளிலுமாய் எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். யாக்கோபு 4:10 வாசிக்க கேட்போம். உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தும் போது
ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். தன்னை தான் தாழ்மை உள்ளவர் என்றும் தாழ்மைக்கு உதாரணம் நான் தான் என்றும் ஒருவர் தன்னை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவரை பார்த்து இன்னொருவர் சொன்னாராம், உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பெருமைக்கு தான் பரிசு கொடுக்க வேண்டும். ஏன், அவர் தன்னை தான் நான் தான் தாழ்மைக்கு முன்னுதாரணம், நான் என்னை போல ஒருவரும் தாழ்மையான பிள்ளை இல்லை என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், உங்களுடைய பெருமைக்குத்தான் நாங்கள் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் என்று. இப்படியாக பெருமையான தாழ்வு கூட எங்களிடத்திலே இருக்கின்றது. எங்களுடைய மனச்சாட்சிகளை நாங்கள் தொட்டு பார்த்தால் எங்களுக்கு தெரியும். இந்த வேளையிலுமாய் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பெருமை பேசிய நேரங்கள், நாங்கள் எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் எதையும் செய்வேன், எப்படியும் செய்வேன் என்று கூட நாங்கள் சில வேளைகளிலே பெருமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த தாழ்ச்சி, நாங்கள் ஆண்டவர் முன் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று வார்த்தை சொல்லுகின்றது. அந்த வார்த்தையை நம்புவோம், நிச்சயமாக ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். நான் இதை அனுபவத்திலே தான் சொல்லுகின்றேன். எங்களுடைய உறவுகளோடு நண்பர்களோடு நாங்கள் பழகும் போது அநேக காரியங்களிலே நாங்கள் தாழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கும் போது ஆண்டவர் எங்களை உயர்த்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். மௌனமாக வீணாக சண்டை பிடித்து பேசாமல் நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடி விட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை பொறுப்படும் என்று மன்றாடி விட்டு நாங்கள் தாழ்மையான பிள்ளைகளாக, அமைதியான பிள்ளைகளாக, பிரச்சனை எடுக்காதவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை தானே முன்னின்று செய்து எங்களை உயர்வடைய செய்வதை நான் அனுபவத்திலே கண்டிருக்கின்றேன். நீங்களும் இந்த வேளையிலுமாய் உங்களுடைய மனதிலே உயர்வுள்ள எண்ணங்கள் இருந்தால், பெருமையான மேட்டுமையான எண்ணங்கள் இருந்தால், இந்த வேளையிலுமாய் அப்படியாக நாங்கள் கடந்த காலத்திலே நடந்திருந்தால் இந்த வேளையிலுமாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நான் வாழவில்லை, நீ சொல்லுகின்றீர், உங்கள் முன் எங்களை தாழ்த்தும்படியாய், நாங்கள் அப்படி தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் நடக்காத நேரங்களுக்காய் வருந்துகின்றோம் என்று ஒப்பு கொடுப்போம். திருப்பாடல் 131. விடுபடுவதில்லை, மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடியில் தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாய் உள்ளது. அவரது வாழ்வை நாங்கள் பார்த்தோம் என்றால் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. அவர் மிகவும் தாழ்மையா இந்த வசனங்கள், இந்த திருப்பாடல்களை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு தெரியும், அவருடைய உள்ளத்திலே இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. இம்மூன்று வசனங்களிலே, இந்த மூன்று வசனங்கள் தான் இந்த 131 திருப்பாடலில் இருக்குது. இந்த மூன்று வசனங்களும் தாவீதினுடைய தாழ்மையை பற்றிய செய்தியாகத்தானே இருக்கின்றது. இந்த தாவீதை போல நாங்களும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம் என்றால், உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் பலமுறை இந்த இடத்திலே கேட்டிருக்கின்றோம், சவுல் அரசனுக்கு பதிலாக இந்த தாவீதை திருப்பொழி அபிஷேகம் செய்கிறார் ஆண்டவர். அபிஷேகம் செய்யும் போது அந்த சவுல் கோபப்பட்டு இந்த தாவீதை கொலை செய்வதற்கு வகை தேடுகின்றார், சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே தாவீது ஒளித்து வனாந்திரங்களிலே காடுகளிலே ஒளித்திருந்து, குகைகளில் தான் ஒளித்திருந்து, ஒளித்திருந்த மட்டுமல்ல தன்னுடைய வேஷத்தை, தன்னுடைய உடல் அமைப்புகளை மாற்றி ஒரு பைத்தியக்காரனை போல கூட ஒளித்து இருக்கின்றார். ஆனாலும் அவர் ஆண்டவர் தன்னை அபிஷேகம் செய்தார் என்பதை தாவீது மறக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் என்னை அபிஷேகம் செய்தார் என்று அந்த காலம் வரும் வரை, ஆண்டவர் தன்னை அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தும் வரை பொறுமையோடு காத்திருந்தார்.
சவுலை கொலை செய்கிற சந்தர்ப்பங்கள் தருணங்கள் கூட அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் தாவீது அவர் மேல் கை போடவில்லை. ஏன்? ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் சவுல் என்பதை அந்த தாவீது உணர்ந்திருந்தார். தன்னை அபிஷேகம் செய்தவரை நம்பினார். தன்னை அபிஷேகம் செய்தவர் ஒரு நாளைக்கு அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று அவர் எத்தனையோ தடைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துன்பங்களை சகித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது தெரியும். அப்படியாக தாவீது தாழ்மை, தான் தாழ்மை, ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று நம்பி தாழ்மையோடு இருந்தார். பின்பு அந்த தாவீது அரசன் அந்த ராஜ்ய பாரத்தை, அந்த அரச பொறுப்பை எடுத்த பின்பு யாராலுமே அசைக்க முடியாது இருந்தது தாவீதை. நாங்கள் அந்த தாவீதனுடைய அந்த பகுதியை வாசித்து பார்த்தால் தெரியும். அவர் அரசனாக வந்த பின்பு அவருக்கு மிகவும் ஆசீர்வாதங்கள் கிடைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக பணி செய்ய புறப்பட்ட நாம் இன்று ஆண்டவரையே மிஞ்சிய காரியங்களை செய்ய, எல்லோரும் அல்ல ஒரு சிலர் அப்படியாகவும் நடக்கிறார்கள். வேறு சபைக்காரர்களாய் பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை திரித்து கூறுகிற பிள்ளைகள், ஆண்டவர் காரியத்தை இதிலே ஒரு காரியத்தை சொல்லி இருக்க அவர்கள் அதை திரித்து கூறி ஆண்டவருக்கு மிஞ்சி காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். நாங்கள் அப்படியான பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த வேளையும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு பணி செய்ய வழிகிட்டு இருக்கின்றோம், ஆண்டவர் சொல்லுவதை செய்கின்றோமா அல்லது என்ன செய்கின்றோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாழ்மையின் உருவமாய் எம்மை தேடி வந்த ஆண்டவருக்கு பணி செய்யும் நாம் அந்த தாழ்மையை எமது அணிகலன்களாக அணிந்து கொள்ளுகின்றோமா, அல்லது ஊனியவின் இச்சைகளை, பாவங்களை, பெருமை, பொறாமை, அப்படியான ஊனியவின் இச்சைகளை நாம் உங்களுக்கு தெரியும், அவற்றை அணிந்து கொண்டு நாங்கள் பாவத்திலே விழுந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா, எங்களுடைய பாவ வாழ்வு வாழ்கின்றோமா, நாங்கள் பாவ வாழ்வு வாழ்கின்றோமா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்துவிட்டு இந்த இடத்திலே வந்திருக்கின்றோமா, எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் அப்படியான பாவமான காரியங்களை செய்திருந்தால் இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். திருப்பாடல் 139:23-24 வசனங்களை வாசிக்க இருப்போம். திருப்பாடல் 139:23-24. இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும், உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும், என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆராய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். நான் எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு பக்கத்திலே ரெண்டு கரையிலே அல்லது என்னை சுற்றி ஆயிரக்கணக்கிலே மக்கள் இருந்தாலும் ஒருவருக்கும் தெரியாது. எனக்கும் என்னுடைய ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் நான் எப்படிப்பட்டவள் என்று. நான் நல்ல நல்ல போல இதில் வந்து நின்று எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனால் நான் எப்படிப்பட்டவர், இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என்றபடியால் நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுக்காக இந்த இறைவார்த்தையை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இறைவார்த்தையை வாசிப்போம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். 23 இறைவார்த்தை. இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். 24 வசனம். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும், என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியர்களும். இதுதான் இன்றைய எங்களுடைய சுபமாக இருக்கின்றது. அந்த தாவீது இந்த திருப்பாடலை முடிக்கும் போது இது ஒரு அவருடைய தாழ்மையான சுபமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். என்னை என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, நான் பாவி, நான் பிழைகளை செய்கின்றேன், ஆனாலும் நீ என்னை ஆராய்ந்து பார்த்து என் எண்ணங்களை எல்லாம் அறிந்து என்னை சோதித்து நான் எப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த வேளையிலுமாய் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். 1 ஜோவான் 9:9 வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நாங்கள் நிறைவு செய்வோம். 1 ஜோவான் 9:9 வசனம். மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்ளுவோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து
குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். நாம் நம் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் நியாயப்படுத்த கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். நாங்கள் பாவம் செய்துவிட்டு யாரும் எங்களை நீங்கள் இப்படி செய்து விட்டீங்கன்னா உடனே நாங்கள் இன்னொராளை தான் சாட்டுவோம், அல்லது இன்னொரு காரியத்தை தான் நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறது எங்களுடைய குறைவு. ஆனால் எல்லாரும் அப்படி என்றல்ல, ஒப்புக்கொள்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தான், ஆனால் கூடுதலாக நாங்கள் ஒப்புக்கொள்வதில்லை. நாங்கள் மாறாக நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். வார்த்தை சொல்லுகின்றது, நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் ஆண்டவர் எங்களை தூய்மைப்படுத்தி என்னத்தால் தூய்மைப்படுத்துவார், தன்னுடைய கல்வாரி இரத்தத்தினால். எங்களுக்காகத்தான் அவர் பாவம், எங்களுடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார், தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் நீரையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை கழுவி எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை தூய்மைப்படுத்த இந்த வேளையிலுமாய் ஆயத்தமாய் இருக்கின்றார். எனவே நாங்கள் மனம் மாறிய பிள்ளைகளாய், தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் எங்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். கண்களை மூடிய பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பான தகப்பனே அப்பா, இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்களோடு கூட பயணித்தவரே உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வல்லமை நிறைந்தவரே தகப்பனே, எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தவரே உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து உங்களுடைய பாதத்திலே அறிக்கையிட நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே அன்பான தகப்பனே அப்பா, நாங்கள் இனிமேலும் மீண்டும் தலை தூக்காமல் எங்களுடைய பாவங்கள் மீண்டும் தலை தூக்காதபடி நீங்கள் எங்களோடு பயணிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பான தகப்பனே, எங்களுடைய கரம் பிடித்து வழி நடத்துங்கள் அப்பா. உங்களுடைய பிள்ளையாய் வாட, உங்களுடைய விடுதலையை நாங்கள் அனுபவிக்க அப்பா நீங்கள் எங்களை பொருட்படுத்து வழி நடத்தும்படியாய் எல்லாவற்றையும் ஜீவிக்கிறவராயிருக்க இயேசுவின் ஒப்பற்ற இனிய நாமத்திலே கலந்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நல்ல தகப்பனே, ஆமேன். பாடல் இலக்கம் 283 பாடலை பாடுவோம்.